படித்த வர்க்கத்தினர் உயர் வகுப்பினர் இவர்கள் வாக்குப்பதிவிற்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை அவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமாக இருந்தது நான் பொதுவாக இது அலை வீசாத தேர்தல் என்றுதான் நான் கருதுகிறேன் ஆமாம் ஒரு தரப்புக்கு சாதகமாக இல்லாத தேர்தல் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எஜிருப்பதாகத்தான் இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன் நான் களத்திற்கு சென்று வந்த வகையில் குறைந்தபட்சம் முப்பதிலிருந்து அதிகபட்சம் நாற்பத்தைந்து தொகுதிகள் வரை அமமுகவால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே கூட சில பேர் என்னிடம் தெரிவித்தார்கள் ஒரு இருபத்தைந்து முப்பது தொகுதிகள்தான் அஇஅதிமுக வெற்றி பெற்று வருகிறது என்கிற நிலைமை உருவானால் நிச்சயமாக அஇஅதிமுக வலிமையாக அமமுகவுடன் இணைப்பு தேவை என்கிற குரல்கள் வலிமையாக எழும்பக்கூடும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் சரி இந்த தேர்தலிலும் சரி வலிமையான பரப்புரையை முன்னெடுத்து சென்றவர் திரு மு ஸ்டாலின் அவருடைய உழைப்பு அசாத்தியமானது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இது நம்முடைய தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துக்லக் ரமேஷ் அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் தமிழகத்தின் தேர்தல் களத்திற்கு முன்னால் உங்களோட நான் பேசியிருந்தேன் பல களங்களுக்கு போயிட்டு வந்தீங்க களத்திற்கே போய் மக்கள் மனநிலை அப்படிங்கிறத அறிஞ்சிட்டு வந்திருந்தீங்க நீங்கள் போன போது மக்களிடம் இருந்த எழுச்சியை இந்த வாக்குப்பதிவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எதிர்பார்த்ததை விட குறைவாக நினைக்கிறேன் உங்களுடைய பார்வை என்ன இல்லை தமிழகம் முழுவதும் சுமார் எழுபது சதவிகிதம் வாக்குப்பதிவு என்பது ஒரு நல்ல வாக்குப்பதிவு என்று தான் நான் பார்க்கிறேன் சொல்லப்போனால் கடந்த தேர்தலை விட ஒரு இரண்டு சதவீதம் குறைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆனால் சென்னையில் வாக்குப்பதிவு மிக மோசமாக இருந்தது மிக குறைவாக இருந்திருக்கிறது என்பது எனக்கு வியப்பாகவும் ஒரு வகையில் கவலையாகவும் ஒரு வகையில் கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது சென்னையினுடைய வாக்காளர்கள் சமூக வலைதளங்களிலே பலர் தீவிரமாக இயங்குகிறார்கள் இவர்களெல்லாம் அரசியலை வந்து ஒரு விவாதித்து பொழுதை போக்குவதற்கான ஒரு அம்சமாக நினைக்கிறார்களா என்கிற அளவுக்கு ஒரு ஆதங்கமும் வருத்தமும் கோபமும் ஏற்படுகிறது பல கட்சிகளை விமர்சிக்கிறார்கள் பல தலைவர்களை விமர்சிக்கிறார்கள் மீம்ஸ் போடுகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் படித்த வர்க்கத்தினர்தான் வாக்குச்சாவடிக்கு பெரும்பாலும் வருவதில்லையோ என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது சென்னையிலே வாக்களித்த அன்று நான் கூட என்னுடைய பகுதியில் வாக்களித்து விட்டு ஒரு பத்திரிகையாளர் தோழர் மரணமடைந்து விட்டார் அவருடைய இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக நான் சென்னையிலே ஒரு பல்வேறு வாக்குச்சாவடிகளை கடந்து வேறொரு ஒரு பகுதிக்கு நான் செல்ல வேண்டி இருந்தது அப்படி போகிற போது நான் பார்த்த வகையில் சாதாரண மக்கள் அடித்தள மக்கள் நடுத்தர மக்கள் ஓரளவு போ வாக்குச்சாவடிக்கு சென்று கொண்டிருப்பதையும் வாக்குப்பதிவுக்கு வரிசை நிற்பதையும் நான் பார்த்தேன் ஆனால் படித்த வர்க்கத்தினர் உயர் வகுப்பினர் இவர்கள் வாக்குப்பதிவுக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை அவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமாக இருந்தது இப்படி நாட்டு நடப்பை மிக விசாரமாக பேசுவது பலரையும் சகட்டு மேனைக்கு குறை சொல்வது ஆனால் வாக்களிக்க வராமல் இருப்பது என்பது ஒரு பொறுப்பற்ற தனம் என்று தான் நான் அதை சொல்லுவேன் கடினமான வார்த்தையாக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சமூக வலைத்தளங்களில் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வாக்களித்தார்களா என்னன்னு தெரியவில்லை ஆனால் வாக்களித்த சில நண்பர்கள் கூட பதிவிட்டிருக்கிறார்கள் அதில் சில நல்ல யோசனைகள் இருக்கின்றன வாக்களிக்காதவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட சலுகைகள் நிறுத்தப்பட வேண்டும் வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கூட யோசனைகள் சொல்லப்படுது இருந்தாலும் நீங்கள் ஒரு மூத்த உடவர் தெரிஞ்சிருக்கும் கொரோனா டைம் பேண்டமிக் டைம் அப்படிங்கிற விஷயங்களும் கருத்தில் எடுத்துருக்கலாம் வெயில் அப்படிங்கிற கருத்தும் இருந்திருக்கலாம் இல்லையா அதுவும் ஒரு ஃபேக்டர்ஸாக இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது தானே கொரோனா என்பதற்காக யாரும் எங்கேயும் போகாமல் இருக்கிறார்களா பொறுப்பற்ற முறையில் முகக்கவசம் அணியாமல் பல பேர் போய் கொண்டிருக்கிறார்கள் பொறுப்போடு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முகக்கவசத்தோடு போயிருக்கிறார்கள் வாக்குச்சாவடிகளிலே முகக்கவசம் இல்லாதவர்களுக்காக முகக்கவசம் கொடுத்திருக்கிறார்கள் கையுறை கொடுத்திருக்கிறார்கள் சானிடைசரை வைத்து சுத்தம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இது அது நான் வந்து அதை அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்காக வருத்தப்படுகிறேன் ஒரு பொது தளத்தில் இது வந்து நிர்பந்தமாக்கப்பட வேண்டும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் வாக்களித்தால்தான் நீங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய சில சலுகைகளை பெற முடியும் என்கிற நிலை தோற்றுவிக்கப்பட வேண்டும் அல்லது வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அன்லஸ் ஒரு மெடிக்கல் ரீசன்ஸ் இல்லாவிட்டால் வந்து வாக்களிக்க முடியாத சூழ்நிலை என்ற காரணம் தகுந்த காரணம் இல்லாவிட்டால் வாக்களிக்கிறது வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் பொறுப்பாக வாக்குக்கு போகிறார்கள் ஒரு அரை நாள் வேலை கழனியிலே போய் வேலை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை கூட போகிறா விட்டு போகிறார்கள் நீங்கள் வந்து சில பேர் பணம் கொடுத்து அதனால் ஓட்டு போடப் போகிறார்கள் என்று கூட இதை நீங்கள் அலட்சியப்படுத்தலாம் ஆனால் அவர்களுக்கு கடமையாற்றக்கூடிய பொறுப்புணர்வு பொறுப்பின் காரணமாக வரவில்லை அதாவது அவர்களுக்கெல்லாம் ஒரு இயல்பாகவே ஓட்டு விட்டு வந்து விடுவோம் என்று தோன்றுகிறது ஆனால் இங்கே இருக்கிறவர்களுக்கு தோன்றுவதில்லை என்ன போட்டு என்ன ஆக போகிறது என்று ஒரு அவநம்பிக்கை இருக்கு என்று நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் இந்த அவநம்பிக்கை இப்போ இருந்தால் நீங்கள் இந்த அரட்டை கச்சேரி நடத்தக்கூடாது அரட்டை கச்சேரியும் நடத்துவீர்கள் கடைசி நாள் ஓட்டுக்கும் போக மாட்டீர்கள் என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல இது ஒரு வருந்தத்தக்க அணுகுமுறை இது மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் ரூரலி அரசும் போயிருப்பீங்க ரொம்ப முக்கியமாக டெல்டா பகுதிகளெலாம் நீங்கள் போயிட்டு மக்கள் என்ன அறிஞ்சிட்டு வந்தீங்க அங்கெல்லாம் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் யார் பக்கமாக வந்து ஒட்டுமொத்தமாக போயிருக்கிறாங்க அப்படின்னு எதாவது கணிக்க முடியுதா சார் உங்களால் வாக்குப்பதிவு சதவீதத்தை வைத்து என்னால் கணிக்க முடியவில்லை சில பேர் ஆனால் மேலோட்டமாக சொல்கிறார்கள் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்தால் அது வந்து ஆளுங்கட்சிக்கு நல்லது அதிகரித்தால் ஆளுங்கட்சிக்கு எதிரானது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் நகர்ப்புற நகர்ப்புறங்களில் வாக்கு சதவீதம் அதிகரித்தால் அது திராவிட முன்னேற்றக் கழக அணிக்கு சாதகம் ஊரகப் பகுதிகளிலே வாக்கு சதவீதம் அதிகரித்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு சாதகம் ஏனென்றால் கிராமப்புறங்களில் இரட்டை ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர இவையெல்லாம் வந்து ஒரு யூகங்கள் அல்லது அவரவரவர்களுடைய அபிப்பிராயங்கள் என்கிற வகையிலே தான் நான் பார்க்க முடியும் நான் பொதுவாக இது அலை வீசாத தேர்தல் என்று தான் நான் கருதுகிறேன் ஆமாம் ஒரு தரப்புக்கு சாதகமாக இல்லாத தேர்தல் என் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது சொல்லப்போனால் இப்போது இருக்கிற ஆட்சி போயே தீர வேண்டும் என்கிற காரணத்தோடு அதிமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலை இருப்பதாக நான் பார்க்கவில்லை அதிமுகவுக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்று சொல்லுகிற வாக்காளர்கள் கூட ஆட்சிக்கு எதிர்மறையான கருத்துக்களை கூறவில்லை வேறு விஷயங்கள் சம்மந்தமாகத்தான் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்தார்கள் சார் இப்போது நீங்கள் சொல்வது போல எந்த பக்கமும் அலை வீசலை அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு ஒரு சில பேர் சொல்கிறாங்க நேற்று வந்து செய்திக் கொடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐபாக்ல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க முக ஸ்டாலினுக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு உற்சாகத்தில் இருக்கிறது திமுக அப்படின்னு ஒரு விஷயங்கள் வெளியே வந்திருக்குது இந்த பக்கம் சுனில் வந்து அதிமுக ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பா பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி கூட முன்னணி பத்திரிகை அவங்கள பற்றின செய்திகளாக வந்திருக்குது இந்த இரண்டு பேருக்கும் பணி செய்த இந்த இரண்டு கார்பரேட் நிறுவனங்கள் இது வந்து எதிர்கால தலைமுறையினருக்கும் எதிர்கால கட்சிக்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்களுடைய பார்வை இதன் மீது இரண்டு கட்சிகளிலுமே இந்த தனியார் நிறுவனங்களை ஏஜென்சிகளை தேர்தலுக்காக பயன்படுத்தியது தொடர்பாக எதிர் கருத்துக்கள் இருக்கின்றன தலைவர்கள் அளவிலே தான் அதாவது அந்த கட்சியினுடைய டிசைடிங் பர்சன் அளவிலே தான் அது குறித்த திருப்தி இருக்கிறது ஆனால் சுற்றி இருப்பவர்களிடையே கூட அதிருப்தி இருக்கிறது எல்லாவற்றையும் ஐபேக் முடிவு செய்வதா என்கிற குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியஸ்தர்களிடமிருந்து என்னாலேயே கேட்க முடிந்தது போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இந்த சுனில் டீம் வந்து நல்லா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்வதையும் நான் கேட்க என்னால் கேட்க முடிந்தது ஆகவே இவையெல்லாம் வந்து வெளிமாநிலங்களிலே பயன்பட்டிருக்கின்றன அந்த அவர்களுடைய யூ வியூகங்கள் வகுத்து கொடுப்பது பயன்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது செய்திகள் தரவுகளுடைய அடிப்படையில் இவர்கள் அந்த அவர்களை பணியில் அமர்த்தியிருக்கிறார்கள் ஆனால் அதிலேயே ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறார்கள் ஐபாக் தோற்ற இடமும் இருக்கிறது ஐபாக் ஆலோசனை சொல்லி தோற்ற இடமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது அந்தந்த கட்சியினுடைய ஒரு விருப்பம் சார்ந்த விஷயம் ஆனால் நான் நினைப்பது பொதுவாக மக்களுடைய மனநிலை ஒன்று செட்டாகிவிட்டால் இந்த ஐபேக் ஐடியா கொடுத்துதான் அது மாறுவோம் அல்லது நிர்ணயமாகும் ஒரு பக்கம் திரும்பும் என்பதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை மக்களுடைய மைண்ட் செட் செட்டாகிவிடும் ஒரு தேர்தலுடைய நெருக்கத்தில் செட்டாகிவிடும் அது வந்து சமயத்தில் வந்து ஒரு பக்கமாக இல்லாமல் கடினமான முடிவாக கூட மாறும் உதாரணமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் சௌகரியமாகவே ஆட்சி அமைத்தார் தனியாகவே ஆட்சி அமைத்தார் சென்ற முறை அதே சமயம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்ணூறு இடங்கள் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது ஆகவே அப்படியும் வரலாம் ஆனால் மக்கள் இன்னார் தான் ஆட்சி குற வேண்டும் என்று பரவலாக பல தொகுதிகளில் ஒரு மனநிலை தெரியும் இப்போது கூட அப்படித்தான் இருப்பதாக நான் அறிகிறேன் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஒரு எஜ்ஜு இருப்பதாகத்தான் இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன் நான் களத்திற்கு சென்று வந்த வகையில் அதே சமயம் பல தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக வலிமையான போட்டியை களத்திலே ஏற்படுத்தி இருப்பதையும் என்னால் அறிய முடிந்தது இப்போது அஇஅதிமுகவிற்கு இடத்துல ஒரு ஐம்பது தொகுதிகள் அறுபது தொகுதிகளுக்கு மேலே வந்து அமமுக தான் ஒரு போட்டியை கொடுப்பாங்க டஃபை கொடுப்பாங்க அமமுக தான் வந்து அதிமுக பற்றி தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உடம்பு போறீங்க அந்த கருத்தில் நீங்கள் அமமுக அதிமுகனுடைய வாக்கு வங்கியை பல தொகுதிகளில் பாதிக்கிறது என்பது தான் என்னுடைய பார்வையும் கூட அது எவ்வளவு தொகுதிகளில் இருக்கும் என்று மதிப்பிட முடியாது தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சுமார் குறைந்தபட்சம் முப்பதிலிருந்து அதிகபட்சம் நாற்பத்தைந்து தொகுதிகள் வரை அமமுகவால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை கூட சில பேர் என்னிடம் தெரிவித்தார்கள் அது முடிவுகளை பொறுத்து தான் நான் பார்க் நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக அமமுகவுடன் நாம் உடன்பாடு செய்து கொள்ளலாம் இணைப்புக்கு வாய்ப்பில்லை என்றாலும் கூட்டணியோ அல்லது தொகுதி உடன்பாடோ செய்து கொள்ளலாம் என்கிற யோசனை கூட இறுதிக்கட்டத்திலே அஇஅதிமுக தலைமையிலே ஒன்று ரெண்டு பேர் வலியுறுத்தி அதை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கவில்லை என்று நான் அறிகிறேன் அது எந்த அளவுக்கு அந்த முடிவு தவறான முடிவா சரியான முடிவா என்பது தான் தெரிவிக்க முடியும் ஒருவேளை அஇஅதிமுகவினுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு வேளை ஒரு அசம்சனாக கேட்குறோம் தோல்வி உற்றாலோ அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு கட்சியை கட்டமைத்து மீண்டும் உருவாக்குவதற்கு சசிகலா அம்மையாரோ டிடிவியோ அதிமுக இனையே வாங்க நீங்கள் நம்புறீங்களா அந்த முடிவு என்பது அஇஅதிமுக இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றியை பெறுகிறது அல்லது எந்த அளவுக்கு தோல்வியை தழுவுகிறது என்பதை பொறுத்து தான் இந்த கேள்விக்கான விடை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அஇஅதிமுக சுமார் அறுபது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தன்னுடைய நிலையில் உறுதியாக இருப்பார் ஓகே அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே எதிர்க்கட்சியாக வந்தபோது இவ்வளவு வந்திருக்கிறது ஒரு சமயம் இதைவிட குறைவாக கூட வந்திருக்கிறது ஆகவே நாம் வந்து அமமுகவால் தான் வந்து தான் இந்த கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்கிற நிலையில் அவர் உறுதியாக இருக்கலாம் அந்த நிலையில் அஇஅதிமுகவிலே இணைப்பு தேவை என்று கருதுகிறவர்களுக்கு வலிமை கூடாமல் போகலாம் ஆகவே இந்த முடிவை பொறுத்து தான் இருக்கிறது ஒருவேளை நான் கூறுகிறபடி அறுபது தொகுதிகள் வராமல் ஒரு இருபத்தைந்து முப்பது தொகுதிகள் தொகுதிகள்தான் அஇஅதிமுக வெற்றி பெற்று வருகிறது பல தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வென்றுவிடுகிறது என்று என்கிற நிலைமை உருவானால் நிச்சயமாக அஇஅதிமுக வலிமையாக அமமுகவுடன் இணைப்பு தேவை என்கிற குரல்கள் வலிமையாக எழும்பக்கூடும் அந்த கட்டத்திலே அத்தகைய குரல்களை அலட்சியப்படுத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்கக்கூடும் ஆனால் இப்போ வந்து முழுமையாக எதிர்க்கிறாங்க இப்போதைக்கு அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பட் ஆஃப்டர் லெக்ஷன் அது நடந்துச்சு அப்படின்னா அவர் கட்சியில் இருக்க முடியுமா நீடிக்க முடியுமா அவரால் தொடர்ந்து இதன் காரணமாக அஇஅதிமுகவிற்குள் சலசலப்பு அதன் எதிரொலியாக ஒரு பிளவு கூட உருவாகலாம் அது எது எதுவுமே என்ன நீங்கள் சொல்லுகிற அந்த யுகங்கள் எதுவுமே தேர்தல் முடிவு எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கு அஇஅதிமுக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக உருவெடுத்தால் திருமதி சசிகலா அல்லது திரு தினகரன் தரப்பு அதிமுகவை கைப்பற்றுவதோ அல்ல அஇஅதிமுகவிற்குள் கால் ஊன்றுவதோ ஒரு கடினமான முயற்சி ஆகிவிடும் தோற்றவர்கள் சில பேர் குரல் எழுப்பக்கூடும் அவர்கள் அலட்சியப்படுத்தப்படலாம் அல்லது அவர்கள் போய் அமமுகவிலே போய் சேரலாம் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அமமுகவோடு இணைவது என்பதையோ அல்லது திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையை ஏற்பதையோ மிக சுலபத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது ஆனால் தேர்தல் போட்டுகிற பாடம் வேறு விதமாக அமைந்துவிட்டால் அவருக்கு வேறு வழி இல்லாமல் போய்விடும் என்று நான் இதை பார்க்குறேன் சரி இப்போ மூன்றாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் டிடிவி அந்த மூன்று பேருமே கடத்தில் நின்னாங்க இந்த மூன்று பேரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பரப்புரை ரீதியாகவும் களப்பணி ரீதியாகவும் யார் முன்னணியில் இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அரசு சீவியல் ஜேர்னலிஸ்ட் எனக்கு தெரிந்து மூன்று பேருமே களத்தில் பரவலாக பரப்புரை மேற்கொண்டார்கள் திரு டிடிவி தினகரனும் சரி திரு சீமானும் சரி திரு கமலஹாசன் அவர்களும் சரி தங்கள் தொகுதிக்குள் முடங்காமல் தமிழகம் முழுவதும் சென்று வந்தார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அதுவே கூட நான் ஒரு தைரியமான செயலாகத்தான் பார்க்கிறேன் குறிப்பாக திரு சீமான் அவர்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி அதிலே க மிக கணிசமாக பெண்களுக்கு வாய்ப்பளித்து ஒரு பரப்புரை தீவிரமாகவும் மேற்கொண்டார் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஈர்ப்பு இருப்பதையும் என்னால் நேரடியாக களத்தில் அறிய முடிந்தது பார்க்க முடிந்தது நகர்ப்புறங்களிலே மிக கணிசமான ஆதரவை திரு கமலஹாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார் ஒரு ஓரிரு சதவீதங்கள் அவர் கடந்த விட ஓரிரு சதவீதம் கூடுதலாக இந்த தேர்தலிலே வாக்கு அவருடைய வாக்கு வங்கி உயருமானால் நான் அதில் வேப்படைய மாதிரி ஆமாம் அதே போல தான் திரு சீமான் அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய பரப்புரை நன்றாக இருந்தது என்று சொன்னாலும் களத்திலே அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் பரவலாக மக்களிடம் பல தொகுதிகளில் ரீச் ஆகவில்லையோ பண வசதியின்மை காரணமாக என்று எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் சில வேட்பாளர்கள் தங்களுக்கு நிதியே எதுவும் கிடைக்கவில்லை அது சிரமத்தில் இருப்பதாக அந்த கட்சியைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் அதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய கேம்பெயின் எஃபெக்டிவாக பணமுடியில் எஃபெக்டிவாக வெளிப்படவில்லை அது தோற்றத்திலே வெளிப்பட வேண்டும் பல வண்டிகள் தொகுதிகளிலே சுற்ற வேண்டும் பல இடங்களிலே எழுதி வைத்திருக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் நடைபெற வேண்டும் இரண்டாவது லாஸ்ட் தான் அவர்களுக்கு தேமுதிக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்புறம் பிறகு திருமதி பிரேமலதா அவர்களும் போட்டியில் இறங்கிவிட்டதால் அவரும் பெரும்பாலான தொகுதிகளுக்கு போக முடியவில்லை ஆக இப்படிப்பட்ட பலவீனங்களை அந்த கட்சியும் அந்த அணியும் சந்தித்த காரணத்தால் அது எந்த அளவுக்கு அதனுடைய வாக்கு வங்கி உயர்வு ஏற்படும் என்பது எனக்கு கணிக்க முடியாததாக இருக்கிறது ஆனால் நிச்சயமாக திரு சீமானும் திரு கமலஹாசனும் சென்ற தேர்தலை விட ஓரிரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் பார்த்தேன் டிசைடிங் ஃபேக்டர்ஸை யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா சார் எப்படி பார்க்குறீங்க நீங்க ஒருவேளை வெற்றி தோறவு தீர்மானி தீர்மானிக்கிற அளவுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கமலோ சீமானோ திரு கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரை நகர்ப்புறங்களிலே சில தொகுதிகள் நகர்ப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் சில தொகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் டவுன் தான் மேஜராக இருக்கும் அவுட்டரில் ஓட்டு கொஞ்சம்தான் இருக்கும் அப்படிப்பட்ட தொகுதிகளிலே கமலஹாசன் நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்சியை பாதிக்கிற அளவுக்கு ஓட்டு வாங்குவார் தான் எனக்கு ஒரு சில தொகுதிகளில் மட்டும் சொல்கிறீங்க ஆமாம் இப்படிப்பட்ட இப்போ நகராட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் இப்படிப்பட்ட பகுதிகளிலே கமல்ஹாசனுக்கு ஒரு ஒரு வாக்கு சதவீதம் உயர்வதற்கு இருக்கிறது ஆனால் ஊரக பகுதிகளிலே கமலஹாசன் பெரிய அளவில் போய் அவர் ரீச் ஆகவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது சார் இப்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு குறிப்பாக இந்த இருபதுக்கும் அதிகமான நாட்களில் ஒரு கேப் கொடுத்து தான் இப்போ வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓட்டு என்ன போகிறாங்க ஒரு விமர்சனம் இருக்குது இப்போ திமுக அதிமுக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் விழிப்போடு இருங்க எச்சரிக்கையோடு இரு கவனமோடு இருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூன்றடுக்கு பாதுகாப்பு எழுபத்தைந்து இடங்களில் வாக்குப்பதிவு மையம் சொல்லி ரொம்பவே சேஃபாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் பிரதான கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லையா ஏன் இவங்க இப்படி தொண்டர்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க இது வந்து ஒரு தவறான ஏற்கனவே தவறாக பரப்பப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இது பேசப்படுவது இவையெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஏ என்னால் அது அடியோடு ஏற்க முடியவில்லை வாக்குப்பட்டி சீல் வைத்து கொண்டு போய் ஒரு முகாமிலே வைத்த பிறகு ஒரு இடத்திலே கொண்டு போய் பா வைத்து பாதுகாப்பை எல்லாம் ஏற்படுத்திய பிறகு மாற்றி விடுவார்களோ ஓட்டு மிஷின் முன்பு முன்பு என்ன சொன்னார்கள் ஓட்டு மிஷினையே தயார் பண்ணி தான் கொண்டு வந்து விட்டார்கள் கூட என்று கூட பேசப்பட்டது அதை அழுத்தி ஜீரோ எல்லாம் காமிச்சு ப்ரூவ் பண்ண பிறகும் கூட தேர்தல் வெற்றியை ஏற்க மனம் இல்லாமல் முன்பு பின்னாலே சொல்வது இப்போது முன்னாலேயே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து ஒருவேளை இப்படி ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம் முடிவு மாறினால் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அந்த மாதிரி தான் நடந்திருக்கும் போல் இருக்கிறது என்று சொல்லி கொள்வதற்காக இப்படி

பொதுமைப்படுத்தி குற்றம் சாட்டுவதையும் விமர்சிப்பதையும் நான் ஏற்க தயாராக இல்லை சில பேர் அதிலிருந்து மாறுபடலாம் நான் வாக்குச்சீட்டு முறையில் மு நடைபெற்ற நடைபெற வாய்ப்புள்ள முறைகேடுகளை நேரடியாக பார்த்தலாம் வாக்குச்சீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை ஆகவே அந்த முறைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்வது நம் இன்னும் பின்னோக்கித்தான் போகக்கூடிய அமெரிக்க தேர்தல்களே வாக்கச்சது நடக்குது அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் அமெரிக்காவை பார்க்குறீங்க அமெரிக்காவிலே வாக்கச்செடுத்து தாங்க இருக்கு அதே நேரம் இந்த இவிஎம் மிஷின் முறையை பல நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இது வந்து தவறுகளுக்கு இடமில்லாத முறை என்று கூறக்கூடிய நிபுணர்களும் இருக்கிறார்கள் இரண்டையும் தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஸோ இந்த இடத்துல வந்து கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க ஏன்னா தொடர்ந்து தொண்டர்களுக்கு அவங்க அறிவுரை கொடுக்கறது தேர்தல் ஆணையம் இல்லைங்க நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இந்த ட்வெண்ட்டி டேஸ் கேப்லாம் இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ உனக்கு நகர்த்துமா இல்லை அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் நிச்சயமாக இந்த காலதாமதம் தேவை என்று கூற மாட்டேன் இந்த காலதாமதம் ஏற்க முடியாது என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு பேசாமல் கடைசி கட்ட போது அப்போது வைத்துக்கொண்டு ஒரு ரெண்டு மூன்று நாட்களில் எண்ணுவது என்கிற நிலைமை ஏற்பட்டிருந்தால் இத்தகைய பேச்சுக்கள் வராது அந்த காலதாமதம் இருக்கின்ற காரணத்தினாலேயே முறைகேடுகள் நடந்துவிடும் நடக்க வாய்ப்புள்ளது என்று கிளப்பப்படுகிற அந்த மாதிரியான விமர்சனங்களை நான் ஏற்க தயாராக இல்லை நிச்சயமாக தேவையான பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது அவர்கள் டர்ன் டியூட்டி போட்டு கூட அங்கே எல்லாம் ஆட்களை அனுப்புகிறார்கள் அதை தாராளமாக செய்து கொள்ளலாம் எதிர்காலத்திலே இதை தவிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட கால இடைவெளியை தவிர்க்க வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றங்களிலோ தேர்தல் கமிஷனிலோ போய் முறையிட்டு அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அது வரவேற்புக்கூடியதாக இருக்கும் இறுதியாக ஒரு கேள்வி இந்த தேர்தல் அப்படி நீங்கள் வந்து பல தேர்தல்களை தொடர்ந்து பார்த்த ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலில் பரப்புரை மேற்கொண்ட கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கட்டும் புதிய கட்சிகளாக இருக்கட்டும் யாருடைய பரப்புரை ரொம்ப கவனம் பெற்று நினைக்கிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப பிரம்மிக்கு தகவல பண்ணார் நிறைய விஷயங்கள் பூசா பண்ணாருங்கிறாங்க இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவராக பல விஷயங்களை பேசினாருங்கிறாங்க இன்னொரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் சீமான் அப்படிங்கிறாங்க யாருடைய பரப்புரை உங்களுக்கு கவனம் பெற்றதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கவனத்தை ஈர்த்தது நான் இரண்டு பிரதான கட்சிகளுடைய தலைவர்களுமே பரப்புரையை வலிமையாகவும் மக்களை வந்து சென்று சேருகிற வகையிலும் இருவருமே கொண்டு சென்றார்கள் என்றுதான் பார்க்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒற்றை மனிதராக அவருடைய பரப்புரை மிக வலிமையாக இருந்தது நீங்கள் கூறுவது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பரப்புரை எந்த அளவுக்கு ஈர்த்த ஈர்த்தது என்பது எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை அது எனக்கு அந்த பரப்புரை வந்து பெரிய அட்ராக்டிவ் பரப்புரை என்று நான் சொல்ல தயாராக இல்லை இன்னும் சொல்லப்போனால் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் மிக அதிகமாக தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு செலவிட்டிருக்கிறார் வழக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடுத்தபடியாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திருமதி கனிமொழி அவர்கள் பரப்புரை மேற்கொள்வார் இந்த முறை அவருக்கு தென்மண்டலத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அவரை நியமித்த காரணத்தால் மிகச்சில நாட்கள்தான் நாட்கள் தான் அவர் பல தொகுதிகளுக்கு சென்று பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவருக்கு மற்றபடி அவருடைய பரப்புரை பெண்களை கவரக்கூடியதாக எப்போதுமே இருந்திருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் சரி இந்த தேர்தலிலும் சரி வலிமையான பரப்புரையை முன்னெடுத்து சென்றவர் திரு மு ஸ்டாலின் அவருடைய உழைப்பு அசாத்தியமானது அதேபோல் திமுக தரப்பிலே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாமதமாகத்தான் பரப்புரையை துவக்கினார் அவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்றிருந்தாலும் கூட அவரை விட மிக அதிகமாகவும் முழுமையான உழைப்பை அளித்தும் இந்த தேர்தலிலே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பரப்புரை மேற்கொண்டார் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு எளிமையான விவசாயி என்று எடுத்துக்கூறி ஒரு எளி நான் விவசாயி எனக்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என்று சொல்லி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறேன் என்று கூறி முடிந்தவரை தான் தன்னுடைய குறுகிய காலத்தில் தான் தன்னுடைய ஆட்சி செய்திருப்பதையும் அதேபோல் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்த பணிகளையும் எடுத்துக்கூறி மக்களை அணுகிய விதம் என்பது பலரையும் கவர்ந்தது ஆகவே இவர்கள் இருவருடைய பரப்புரைதான் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது என்று நான் சொல்லுவேன் மாற்று அரசியலை முன்னெடுத்தவர்கள் வலிமையாக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டாலும் கூட அது மக்களிடத்தில் பெரிய அளவை ஈர்ப்பை பெற்றதா கவனத்தை பெற்றதா என்பதில் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அதற்கு காரணம் ஊடகங்களும் அவருக்கு துணை அந்த அவர்களுக்கு ஓரளவு தான் முக்கியத்துவம் அளித்தன நான் அதில் குறை சொல்ல மாட்டேன் முக்கிய தலைவர்களுக்கு தான் முதல் முன்னுரிமை ஊடகங்கள் அளிக்கும் அதே நேரத்தில் திரு சீமான் அவர்களுக்கோ திரு கமலஹாசன் அவர்களுக்கோ திரு தினகரன் அவர்களுக்கோ அவர்களுடைய பரப்புரையை ஒரே அடியாக இருட்டடிப்பு செய்யாமல் டிவியிலும் காட்டினார்கள் பேப்பரிலும் அது பிரசரிக்கப்பட்டிருந்தது பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவு அதற்குரிய அதற்குரிய ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருந்தது என்னை பொறுத்தவரை சென்டராக தெரிந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு மு க தான் நிச்சயமாக சார் பல விமான ரொம்ப பெரும் பதவிங்க மே இரண்டு நம்ம மீண்டும் என்ன மாதிரியான விஷயம் வரப்போது அப்படிங்கிற இருந்து பார்க்கலாம் ஒரு வருகைனும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை மட்டும் வந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்